இந்த மண்ணுலக வாழ்க்கையில் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்கிற தாம்பத்தியம் என்று கடவுள் கொடுத்திருக்கிற கொடை புண்ணியமானது, புனிதமானது. ஏ என்ன இன்னும் ஆழமா சொல்ல சொன்னா, ஒரு யாகசாலைக்கு உரிய புனிதம், ஒரு யாகசாலைக்குரிய புனிதம் தாம்பத்தியத்தில் உண்டு. ஏன் உண்டு? இந்த பிரபஞ்சத்தில் கடவுளின் செய்திகளை சுமந்து கொண்டு வரவும், கடவுளின் படைப்பாகிய குழந்தைகளை தோற்றுவித்துக் கொண்டு வரவும், உயிரினத்தினுடைய அபிவிருத்தி என்பதை புலப்படுத்தவும் கடவுள் கொடுத்திருக்கிற உன்னதமான ஒரு பேர் இயக்கம் அந்த தாம்பத்தியம் என்பது. ஆனால் இன்றைக்கு சிற்றின்பம் என்ற பெயரால் அது கொச்சைப்படுத்தப்பட்டிருக்கிற அளவுக்கு இன்னொன்று கொச்சைப்படுத்தப்படவில்லை. ஒரு புனிதமான ஒரு விஷயத்தை நாம் எவ்வளவு அநாகரிகமான விஷயமாக ஆக்கியிருக்கிறோம். நீங்க அந்த தேரியை கேட்டா ரொம்ப ஆச்சரியமான தேரி. ஒரு தாயினுடைய கர்ப்பப்பை என்பது ஒரு கோயிலின் கர்ப்ப கிரகத்தை விட புனிதமானது. ஒரு தாயின் கர்ப்ப கிரகம் என்பது ஒரு தாயின் கருப்பை என்பது கோயிலின் கர்ப்ப கிரகத்தை விட புனிதமானது. ஏன் தெரியுமோ? அந்த முதல்ல சிசு ஒன்று உண்டாகிறதே, அந்த சிசு யாரு, எப்படி உண்டாயிச்சு? தகப்பன்னு ஒருத்தர் இருக்கிறார், தந்தை தாய் அப்படின்னு ஒரு பெண் இருக்கிறார். இவள் பெண்மையினுடைய வடிவம், அவன் ஆண்மையினுடைய வடிவம். ரெண்டு பேரும் இணைகிற போது ஒரு கரு கர்ப்பத்தில் உண்டாகிறது. ஒரு ஆச்சரியம் பாருங்கள், அந்த கர்ப்பத்தில் அந்த கரு உண்டான போது அது ஆண் பாலும் அல்ல பெண் பாலும் அல்ல, சரியா சொன்னா அது பரபிரம்ம சொரூபம் இல்லையா? அந்த தாயுடைய கருவில பிண்டம்னு ஒண்ணு உருவாகிறது அல்லவா, அது என்ன அப்படின்னா அது பரபிரம்ம சொரூபம். ஏ அது ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, பிரம்மம் ஆனா பிரம்மம் பெண்ணா, ஆணும் பெண்ணும் மற்ற அமைதி நிலை, சாந்த நிலை, முழு உயிர் நிலை, அதான் பரபிரம்மம் என்று பேசப்படுகிறது. அந்த பிண்டம் இருந்த ஆனந்தத்துக்கு எல்லையே கிடையாது. ஏன்னா ஆண் பெண் என்கிற எல்லைகளை கடந்து முழுமையான சிவசக்தி ஐக்கிய வடிவமாக ஒரு பரபிரம்மமாக அது கருவுக்குள்ள இருக்கு. இதுதான் சிவாலயங்கள்ல கோயிலே பண்ணி வைத்தான். அந்த சிவலிங்கம் என்பது என்ன, அந்த ஆவுடையார் என்பது என்ன, அந்த சிவலிங்கம் என்பது என்ன? இன்னும் பச்சையா சொன்னா, ஏன் எல்லா கோயிலையும் சிவப்பும் வெள்ளையும் சிவப்பும் வெள்ளையும் சிவப்பும் வெள்ளையுமாவே கோயிலை சுத்தி அடிச்சு வைத்தார்கள்? ஒரு தோற்றம் உயிர் தோன்றுவதற்கு காரணமாகிய தாயினுடைய உயிர் பகுதி சிவப்பு நிறத்தில் இருக்கிறது, தந்தையினுடைய உயிரணு வெள்ளை நிறத்தில் இருக்கிறது. அந்த சுக்கிலமும் சுரோளிதமும் கலக்கிற போது குழந்தை வந்து உண்டாகிறது. அதாவது வெண்மையும் சிவப்பும் கலந்தார் கோயில் வாசல் முழு காட்சா, வெண்மையும் சிவப்பும் கலந்தார் கர்ப்ப கிரகத்துக்குள்ள என்னன்னா பரபிரம்மம் கடவுளாக உருவாகிறது. ஒரு தாயின் வயிற்றில் குழந்தையாக பரபிரம்மம் வெளிப்படுகிறது. இப்போ ஒரு கோயில் என்பதும் ஒரு தாயின் கருப்பை என்பதும் ஒன்று என்று சொன்னால், ஒரு குழந்தை உற்பத்தி ஆகிற இடம் யாகசாலையை விட புனிதமானது இல்லையா? அதைவிட மேலான ஒன்று உலகத்துல சொல்ல முடியுமா? இன்னொன்னு சொல்ல பாரு, அது ஆணும் பெண்ணும் மற்ற பரபிரம்மமா இருக்கிற பிண்டம் ஏழு நாளைக்குள்ள எய்தர் மேல் ஆர் ஃபீமேல் தன்னை பிரிச்சுக்கணும். அது ஆண் அறிவிக்கணும் இல்ல பெண்ணு தன்னை அறிவிக்கணும். ஏ ஜெண்டர்னு ஒன்னு எடுத்தாதான் அதுக்கு ஏத்த அமைப்புல அதுக்கு வளர முடியும். தலைமுடி, புருவங்கள், அப்புறம் அந்த குழந்தையுடைய தோற்ற அமைப்பு, அது ஆண் அல்லது பெண்ணுன்னு பிரிஞ்சே தீரணும். அது என்னாச்சு தெரியுமா? பிரியறது அதுக்கு பிளஸ் அல்ல, மைனஸ். ஏ ஆணும் பெண்ணுமாய் கலந்த பரபிரம்ம நிலையில இருக்கிற அந்த பிண்டம் என்ன ஆகிறது? மேல் ஆனா 50% லூஸ் ஆயிடுச்சு. அது ஃபீமேல் ஆனா 50% லூஸ் ஆயிடுச்சு. அது நஷ்டம் ஆயிடுச்சு. அதுக்கு வியாபாரத்துல நஷ்டம். 100 இருந்தது, ஆண் வந்தா 50, பெண்ணு வந்தா 50. அதனாலதான் மறுபடியும் அந்த உயிருக்கு திருமணம்னு ஒண்ணு பண்ணி வைக்கிறார்கள். அது பெண்ணா இருந்தா ஒரு ஆணை, ஒரு ஆணா இருந்தா ஒரு பெண்ணை. அவர்கள் ரெண்டு பேரும் இணையறதுக்கு என்ன பேர் வைத்தார்கள்னா சாந்தி. ஏன் சாந்தி? இதுநாள் வரையில் சாந்தம் இல்லாமல் இழந்ததை எண்ணி அது தவித்துக் கொண்டிருந்தது, இனி அது சாந்தம் அடையட்டும் என்று அதற்கு அந்த உயிரை இணைத்து வைக்கிறார்கள். மீண்டும் அது ஒரு பரபிரம்மத்தை உண்டு பண்ணுகிறது. அப்ப என்ன பரபிரம்மம்? ஆணாகி அல்லது பெண்ணாகி பிளவுபட்டு மீண்டும் அது பிளவுபட்ட ஒன்றோடு இணைந்து மீண்டும் அது பிளவுபடாத ஒன்றை உற்பத்தி செய்து மீண்டும் அது பிளவுபட்டு, இது ஒரு வட்டமாக ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு செயல். இதை விட பிரபஞ்சத்தின் தோற்றமும் இயக்கமும் எவ்வளவு புனிதமானது, எவ்வளவு மேன்மையானது. ஆனால் இன்று நம் பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் புத்தகங்களும் இதை கொச்சைப்படுத்தி இருப்பது போல் உலகத்தில் வேறு எதுவும் கொச்சைப்படுத்தப்படவில்லை. ஏன்? நாம் எல்லா தர்ம கஷேத்திரங்களையும் யுத்த கஷேத்திரங்களாக ஆக்கியிருக்கிறோம்.